ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த செஷன்ல ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா சொல்றேன் பாருங்க. இப்போ 3 பவர் a minus 1 plus 3 பவர் a plus 1 equal to 8 10 find a. a கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது எந்த மாடல்ல இருக்கு பாருங்க. இது a பவர் b minus 1 plus a பவர் b plus 1 ஈக்குவல் டு சி. இந்த மாடல்ல இருக்கு. இப்போ வந்து ஏ வந்து 3, பி வந்து ஏ. ஓகேவா? இப்போ வந்து ஏ பவர் பி மைனஸ் ஒன்னுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, சி பை ஒன் பிளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ த்ரீ பவர் ஏ மைனஸ் ஒன்னுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா ஏ கண்டுபிடிச்சலாம் பாருங்க. இப்போ த்ரீ பவர் ஏ மைனஸ் ஒன் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறேன். த்ரீ பவர் ஏ மைனஸ் ஒன் என்ன வரும்னா சி நிறைய 8 10 8 10 by 1 plus a square 1 plus a square a 1 3 3 square 9 இப்ப 8 10 by 1 plus 9 10 இப்ப என்ன வரும் 81 வரும் இப்ப 3 பவர் a minus 1 equal to 81 இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் 3 பவர் a minus 1 equal to 3 பவர்4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா ஏ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 4 வரும். பேஸ் ஏமா இருக்கு, அதனால பவரை ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஏ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 4. இப்போ என்ன வரும்? இது ஏ ஈக்குவல் டு 5. அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஏ ஈக்குவல் டு 5 வரும். ஏன்னா மைனஸ் ஒன் அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ல போகும், 5 வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா சொல்றேன் பாருங்க. அதே மாடல இன்னொரு சம் பார்க்கலாம் பாருங்க. 2 பவர் y மைனஸ் 1 பிளஸ் 2 பவர் y பிளஸ் 1 ஈக்குவல் டு 640 பாருங்க. இது எப்படி போகணும்னா ஃபர்ஸ்ட் 2 பவர் y மைனஸ் 1 எடுத்துப்போம். 2 பவர் y மைனஸ் 1 இப்போ y தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, 2 பவர் y மைனஸ் 1 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு என்ன வரும்? c பை 1 பிளஸ் ஏ ஸ்கொயர். c வந்து 640, 640 எழுதி எழுதிக்கிறேன் பை 1 பிளஸ் ஏ ஸ்கொயர். 1 பிளஸ் ஏ வந்து 2, 2 ஸ்கொயர் 4 வரும். 4 எழுதிக்கிறேன். இப்போ 640 பை இப்போ டினாமினேட்டர் என்ன வரும்? 1 பிளஸ் 4 5. இப்போ 5 எழுதிக்கிறேன். இப்போ என்ன வரும்? 640 பை 5 என்ன வரும்? 128. இப்போ 2 பவர் y மைனஸ் 1 ஈக்குவல் டு 128. இப்போ 2 பவர் y மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 பவர் 7 ஏறலாம். 128 2 பவர் 7 ஏறலாம். இப்போ பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இப்போ y மைனஸ் 1 ஈக்குவல் டு 7. இப்போ என்ன வரும்? y ஈக்குவல் டு 8 மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தா பிளஸ்ல வரும், அதனால y ஈக்குவல் டு 8. அவ்வளவுதான். இப்போ மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின் நான் சொல்றேன் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா 16/25 பவர் மைனஸ் 3/2 இன்டு 1/64 பவர் மைனஸ் 3/2 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சொல்கிற பாருங்க. பவர்லலாம் நெகட்டிவ் இருக்குது, அதனால பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்னா இந்த பேசிஸில் 16/25 அதை என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும். என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும்? பவர் வந்து பாசிட்டிவாக மாறிடும் பாருங்க. இப்போ 16/25 25/16 எழுதுறேன். அப்படி பண்ணா பவர் பாசிட்டிவாக மாறிடும், 3/2 வந்துடும். இன்டு 1/64 ரெசிப்ரோக்கல் பண்ணா என்ன வரும்? 64 வரும். பவர் பாசிட்டிவாக மாறிடும். இப்போ 3/2 வரும் பவர்ல. இப்போ அடுத்து என்ன வரும்? இப்போ 25/16 பவர் 3/2. இப்போ பவர்ல ஃப்ராக்ஷன் இருந்தா முதல் என்ன பண்ணணும்னா இதுக்கு இப்போ நியூமரேட்டர் இருக்கிற 3 அதுக்குன்னா மீனிங்னா பவர்னு மீனிங், கீழே இருக்கிற 2 வந்து ரூட்னு மீனிங். ஃபர்ஸ்ட்டு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பவரை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பேஸுக்கு ரூட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பவர் கண்டுபிடிக்கணும். பாருங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 25/16 ரூட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன வரும்? 5/4. இப்போ பவரில் 3 வரும். ரூட்டு கண்டுபிடிச்சாச்சு, அதனால 3 மட்டும்தான் வரும். இப்போ 64 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன வரும்? 8 வரும். கியூப் இருக்கு,
power motor itu, ipa 8 cube na varum, ipa na varum equal to 5 cube na adu 125, ipa by 4 cube na adu 64, 64 ay eludhikira into 8 cube na adu 512 eludhikira, ipa adutha na varum idha cancel panna 164 sa 64, 864 sa 512, ipa 125 into 8 1000 nu varum. Aurang angga, hari tu question pahala, nana question nana, soalnya paham ga? X by 243 equal to 48 by x, x kalau pergi ke soalnya angga, paham ga? Ipa, ini apa sih soal panama na, paham ga? Ipa cross multiply panino, ipa paham ga? X into x, x square, ipa ini cross multiply panama 243 into 48, 243 into 48. Ipa, ini apa panama? 243 ya, apa pilih kelam? 81 into 3 ini pilih kelam? 81 into 3, hari terakhir na orang na 48 ya, apa pilih kelam? 16 into 3, ipa, hari terakhir na orang 81 into 16 into 3 into 3, 9 na orang, ipa, x square itu ke, ipa hari terakhir na orang, ini square angka pona root lapu. இப்ப அடுத்து என்ன வரும் x 81 க்கு ரூட் எடுத்தா 9 16 க்கு ரூட் எடுத்தா 4 9 க்கு ரூட் எடுத்தா 3 இப்ப இத மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 9 into 4 36 36 36 3 சா 108 ஆன்சர் 108 ஓகே फ्रेंड्स லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் லாஸ்ட் क्वेश्चन நான் சொல்றேன் பாருங்க நான் சொல்றேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0048 into 0.27 இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு நான் கேக்குறாங்க இது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்டை மாறணும் ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் 48 into 27 மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அத கண்டுபிடிப்போம் 48 into 27 நாரு 48 into 27 48 ஐ 16 into 3 னு பிரிக்கலாம் 48 ஐ 16 into 3 னு பிரிச்சுக்கறேன் 27 ஐ 9 into 3 னு பிரிச்சுக்கறேன் இப்போ 16 into 9 into 3 into 3 9 னு வரும் இப்போ into 9 இப்போ ரூட் இருக்கா அதனால ரூட் போட்டுக்கறேன் இப்போ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும் இப்போ 16 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4 9 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3 இந்த 9 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3 இப்போ 4 into 3 12 12 into 3 36 இப்போ அடுத்து என்ன வரும் இப்போ பாயிண்ட்க்கு வரணும் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கு இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் 2 டிஜிட் இருக்கு அதனால என்ன பண்ணனும்னா இந்த மல்டிப்ளை இருக்கு அப்ப இங்க 4 டிஜிட் இங்க 2 டிஜிட்டா மல்டிப்ளைனா ஆட் பண்ணனும் 6 டிஜிட் இருக்கு இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கு அதனால 6/2 பண்ணனும் 3 3 னு வரும் அப்ப என்னன்னா 3 னு மீனிங்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கணும்னு மீனிங் அப்ப இங்க 36 இருக்கா அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கணும்னா எப்படி ஆன்சர் இருக்கும் பாயிண்ட்க்கு அப்புறம் 0 பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் 36 ரெண்டு டிஜிட் ஏற்கனவே இருக்கு அதனால ஒரு 0 போட்டுக்கிறேன் 36 போடுறேன் இப்படி போட்டா இதான் ஆன்சர் ஓகே फ்ரெண்ட்ஸ் இந்த செஷன்ல 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம் புரியலன்னு பாருங்க புரியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ फ्रेंड्स பை